சாந்தோக்கிய உபனிஷத வாக்கியத்திற்கு விளக்கம் தருகிற பொழுது, ராமானுஜர் நாம் உட்கொள்ளுகிற உணவில் மூன்று தோஷங்களை விளக்க வேண்டும் என்பதாக சொன்னார். அதில் முதல் தோஷத்தை பற்றி நான் சொன்னேன், ஜாதி தோஷம். அதாவது உணவு வகைகளில் மூன்று குணங்களின் அடிப்படையில் ஆன பிரிவுகள், சத்துவகுண ஆகாரம், இரஜோகுண ஆகாரம், தமோகுண ஆகாரம். இவற்றில் தமோகுண ஆகாரத்தை முற்றிலுமாக விலக்கிவிட்டு இரஜோகுண ஆகாரத்தை ஓரளவிற்கு சேர்த்து கொண்டு பெரும்பாலும் சத்துவகுண உணவையே உட்கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லியிருக்கிறார். அந்த உணவு சத்துவகுண உணவு வகைகள் என்ன என்பதை நாம் பின்னால் பார்ப்போம். அவற்றை உட்கொள்வதால் இந்த உடலில் மட்டுமல்ல நம்முடைய உள்ளத்திலும் கூட மாற்றம் ஏற்படும். சத்துவ குணம் அமைய சத்துவ குண உணவையே உட்கொள்ள வேண்டும். இந்த பாடியில் நாம் அன்னமய கோஷத்தை மட்டுமே பார்ப்பதில்லை. பாடி என்று சொல்லுகிற பொழுது ஃபைவ் ஷீட்ஸ், ஐந்து கோஷங்கள் உள்ளன. அந்த கோஷங்கள் என்ன என்று பார்த்தாக்க, அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இதில் இந்த உணவானது நிச்சயமாகவே இந்த மனோமய கோஷத்தை, பிராணமய கோஷத்தை பாதிக்கிறது. அதனால் இதில் மனோமய கோஷம் அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதை வைத்துத்தான் ஒருவனுடைய குணமானது அளவிடப்படுகிறது. இவர் சத்துவகுணம் மிக்கவர். இது உணவு எப்படி ஒருவரிடத்தில் மைண்டில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் என்பதாக கேட்டாக்க, இம்பர்செப்டிபிள் இன்ஃப்ளூயன்ஸ். இந்த மைண்டு என்பது கூட இட் ஹேஸ் ஃபோர் ஃபேசட்ஸ், நான்கு உருவங்கள் கொண்டது இந்த மனம். மனோசித்தகங்கார மனோபுத்தியகங்கார சித்தானி நாகம். நான் இந்த மனம் அல்ல, நான் இந்த புத்தி அல்ல, நான் இந்த சித்தம் அல்ல, நான் இந்த அகங்காரம் அல்ல என்பதாக சங்கரர் பாடியிருப்பது போல, நான் என்பது இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய ஜீவன். ஆகவே இந்த மனோமய கோஷம் அதில் தான் இந்த நான்கு ஃபேசட்ஸ் இருக்கிறது. மைண்ட் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். சித்தம் என்று சொன்னாக்க நம்முடைய மைண்டு ஸ்டஃப் என்பதாக சொல்வார்கள். எண்ணங்கள் படிந்து 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 ஒரு எண்ணத்திற்கு மேல் ஒரு எண்ணம், ஒரு எண்ணத்திற்கு மேல் ஒரு எண்ணம் என்பதாக சொல்லி, அந்த சித்தம் என்பது அந்த எண்ணங்களால் அமையக்கூடிய ஒரு பகுதி. சரியான எண்ணங்கள் மட்டுமே மேலும் மேலும் படிந்து கொண்டே இருந்தால் அவனுடைய சித்தம் சுத்தமானதாக இருக்கும். மைண்டு என்பது ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ், எண்ணங்கள் வந்து போகக்கூடிய ஒரு இடம். அந்த எண்ணங்கள் இங்கு வந்து போவது மட்டுமல்லாமல் இது இட் ஃபார்ம்ஸ் லேயர்ஸ். அந்த மைண்டு லேயர்ஸாக ஃபார்ம் ஆகிற இடம்தான் சித்தம் என்பதான ஒன்று. த எமோஷன்ஸ் எல்லாமே இந்த மைண்டில் தான் வரும். பாசிட்டிவ் எமோஷன்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் நெகட்டிவ் எமோஷன்ஸ், த சீட் ஆஃப் எமோஷன்ஸ் என்றே மைண்டை சொல்லலாம். இன்னொன்று ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ் என்பதாக அதை வர்ணிக்கலாம். இந்த புத்தி என்பதும் கூட மனதினுடைய ஒரு அங்கம், ஃபேசட். அந்த புத்தி என்பது இன்டெலெக்ட் என்பதாக சொல்லுகிறோம் அல்லவா. எதன் மூலமாக நாம் யோசிக்கிறோமோ, எதை பற்றியெல்லாம் நாம் சிந்திக்கிறோமோ, எவற்றையெல்லாம் அறிவுபூர்வமாக பார்க்கிறோமோ,
அந்த விஷயம் அது புத்தி. இந்த நான்கு ஃபேசட்ஸிலுமே இந்த உணவானது ஒரு இம்பர்செப்டபிள் இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்துகிறது, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால் இந்த நான்குமே சத்துவகுணத்தோடு இருந்தால்தான் அது தூய்மையானதாக இருக்க முடியும். இந்த மன தூய்மைக்காகத்தான் உணவில் தூய்மை தேவை. உணவு தூய்மை என்பது எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய தூய்மை மட்டுமல்ல, அதில் வேறு சில அம்சங்களும் கூட கலந்து இருக்கின்றன. அதனால் அதில் சத்துவகுண ஆகார வகைகள் அவற்றை உட்கொள்ள வேண்டும் என்பதாக சொன்னார். இது ஜாதி தோஷம். ஆகவே இந்த ஜாதி தோஷத்தில் தமோகுண தோஷமுடைய உணவுகளை விலக்க வேண்டும், ரஜோகுண தோஷமுடைய உணவுகளை விலக்க வேண்டும், சத்துவகுண உள்ள உணவுகளை மட்டுமே ஏற்க வேண்டும். இதற்கு அடுத்ததாக இன்னொரு தோஷத்தை பற்றி பேசுகிறார், நிமித்த தோஷம். நிமித்த தோஷம் என்பது எக்ஸ்டர்னல் பொல்யூஷன் என்பதாக நாம் பார்க்கலாம். அதாவது சாப்பிடுகிற பொழுது உணவு தயாரிக்கிறவர் அவருடைய முடி அதில் தப்பி தவறி விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சாப்பாட்டில் முடி இருந்தால் அதை எடுத்து வைத்து விட வேண்டும். அப்படி ஏதாவது அதில் வேறு விதமான குறைபாடுகள், அதாவது வாங்குகிற அரிசியிலேயே கல் இருக்கும், அந்த அரிசியை களைந்து அதற்கு பின்னால் சமைத்ததற்கு பின்னாலும் கூட அந்த அரிசி களைகிற பொழுது போகாமல் அந்த கற்கள் சில நேரம் உணவில் தங்கிவிடும், அந்த கற்கள் கூட ஒரு விதமான பொல்யூஷன், நிமித்த தோஷம். அது மட்டுமல்ல, சில தூசுகள், நாம் வாசுகியினுடைய வரலாறு கேள்விப்பட்டிருப்போம். வாசுகி தன்னுடைய கணவருக்கு வள்ளுவருக்கு உணவு பரிமாறுகிற பொழுது அவர் எப்பொழுதுமே பக்கத்தில் ஒரு கிண்ணத்தையும் ஒரு ஊசியையும் வைக்க சொல்லுவார், அந்த கிண்ணத்தில் தண்ணீர் இருக்கும் என்பதாக. இது எதற்கென்றே புரியாமல் வாசுகி வாழ்ந்தாள். ஆனால் கடைசியில் அவளுக்கு அதனுடைய உண்மை புரிந்தது. அது என்ன, தப்பித்தவறி இவள் பரிமாறுகிற உணவில் ஏதாவது ஒரு முடியோ அதாவது கல்லோ இல்லை வேறு ஏதாவது ஒரு தூசோ ஏதாவது ஒன்று இருந்து விட்டது என்று சொன்னால் அவற்றை அந்த ஊசியால் எடுத்து அந்த நீரில் போட்டு கழுவி அதை எடுத்து சாப்பிடலாம் அல்லது விலக்கி வைத்து விடலாம். இதற்காக அவர் வைத்திருந்தார், ஒரு நாள் கூட அந்த நீரை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, இருந்ததில்லை. அதுபோல் அந்த ஊசியையும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருந்ததில்லை என்பார்கள். அதனால் இந்த நிமித்த தோஷம் என்று சொன்னால் எக்ஸ்டர்னல் பொல்யூஷன் இருக்கக்கூடிய உணவு. உணவு தயாரிக்கிற பொழுதே தயாரிக்கிறவருடைய மூச்சு காற்றுப்படுகிறது, வேர்வைப்படுகிறது, அதோடு அவருடைய முடி அவர் அறியாமலேயே அதில் விழுவதற்கு. பெரும்பாலும் பெண்கள் சமைக்கிற காரணத்தினால பெண்கள் தப்பித்தவறி அந்த தலையை கோதிவிட்டு கொண்டாலோ ஏதாவது ஒரு காரணத்தினால் முடியை தொட வேண்டிய அவசியம் இருந்து அப்படி முடியை தொட்டுவிட்டு சமைக்கிற பொழுது தப்பித்தவறி ஏதாவது ஒரு முடி அதில் விழுந்துவிடும், அதுவும் எக்ஸ்டர்னல் பொல்யூஷன். இது தவிர கல், நாம் வாங்குகிற ஃபுட்டு அடல்ட்ரேட்டட் ஃபுட்டு அப்படி இருந்தது என்று சொன்னாக்க துவரம்பருப்பில் ஏதாவது ஒரு பொல்யூஷன், கலப்படம். ஆகவே கலப்பட உணவை சாப்பிடக்கூடாது. நிமித்த தோஷம் பார்த்து இந்த முடி விழுந்த உணவு, தூசு விழுந்த உணவு, துரும்பு விழுந்த உணவு இவற்றையும் உட்கொள்ளக்கூடாது, இவற்றையும் விலக்க வேண்டும். இந்த நிமித்த தோஷத்திற்கு வேறு ஏதோ பல்லி விழுந்து விடுகிறது. சில பேருக்கு அறியாமலேயே ஒரு இடத்துல சாம்பார் வைத்திருந்தார்கள், அந்த சாம்பாரில் பல்லி விழுந்தது, பல்லி விழுந்தது தெரியாமலேயே அந்த சாம்பாரை குழந்தைகளுக்கு பரிமாறினார்கள். இதனால் சத்து உணவு கூடத்தில் பல குழந்தைகள் மயக்கமடைந்தன. இந்த தகவல்கள்லாம் நம்ம பார்க்குறோம் அல்லவா. இதெல்லாம் என்னன்னு கேட்டாக்க எக்ஸ்டர்னல் பொல்யூஷன், நிமித்த தோஷம். பல்லி விழறது, பாய்ச்ச விழறது, அல்லது எறும்பு ஊறுவது, வேறு எத்தனையோ வகைகள், கரப்பு ஊறுவது, இப்படி எத்தனையோ விஷயங்கள் அதில்